வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து வறுத்து அரைச்சி வத்தக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கால் ஸ்பூன் மிளகு, கால் ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ரொம்ப கருங்க விடாமல் அதோடய வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா செவந்து வந்துடுச்சு, நல்லா அதோடய வாசனையும் நல்லா கமகமான்னு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் மாற்றி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சது எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டு போகாமையும் இருக்கும். எண்ணெய் சூடானது 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். கடுகும் வெந்தயமும் வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இதோட சுண்ட வத்தல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மணத்தக்காளி வத்தல் கிடச்சா அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா சுண்ட வத்தல் வந்து நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்துடணும். வந்ததுக்கப்புறமா இதோட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இல்லை கருவேப்பிலை பொறிஞ்சதும் இதோட 7-8 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வந்து வதங்கி நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து பாதி வதக்கிட்டுருக்கும் போது நம்ம இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து தக்காளி வந்து கொஞ்சம் சின்ன தக்காளியாக தான் எடுத்திருக்கேன். புளிக்குழம்புக்கு வந்து தக்காளி ரொம்ப சேர்க்க வேண்டாம். சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கி தோல் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து வறுத்து அரைச்சி வச்சுருந்தா பொடியை சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு பொடியை சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி வாட வரும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். பொடியை வந்து எண்ணெயிலையும் 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு தண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு குழம்பு வந்து நல்லா கொதித்து சுண்டி வர அளவுக்கு அடுப்பில் இருக்கட்டும். குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கு. நான் இந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை இலை தூவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன். கம்மன் கம்மன் வீடே மணக்க சூப்பராக வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.